சின்னையா, இந்த வீடு பூராவுமே உங்களுக்கு தானே? பின்ன என்ன பாதியா? நான் பிறந்ததும் பெரிய வீட்டுல தான், இப்ப இருக்கிறதும் பெரிய பங்களாவில தான். என் பாட்டனார் பல ஊர்ல சத்திரம் கட்டி விட்டுருக்காருங்க. நீங்க என்னடா? சத்திரம் கட்டினாரே துபாஷ் சின்னையா பிள்ளை, அவர் உங்க பாட்டனாரா? ஆமாங்க. அவர் கூட பர்மாவில ஏதோ ஒரு கொலக்குத்தத்துல சம்பந்தப்பட்டிருந்ததாகவும், அதுல ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சதாகவும் ஒரு வதந்தி உண்டு. இல்ல நீங்க என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஒருத்தன் சம்பாரிச்சான்னா அவனை பத்தி உலகத்தார் பத்து தான் சொல்லுவாங்க. எங்க பாட்டனார் அப்படி ஒன்னும் ஒரு குத்தத்திலையும் சம்பந்தப்படலைங்க. அவரும் ஒரு ஜென்டில்மேனா தான் இருந்தாருங்க. அப்படி அவர் செஞ்சிருந்தாலும் அதுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? இன்னைக்கு காலையில யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல. அந்த நிலக்கண்ணாடியை தான் பார்த்துருப்பேன், அதான் ஒரே தகராறா இருக்கு. பதறாதீங்க சின்னையா. ஆமா, நீங்க என்ன கார் வச்சிருக்கீங்க? டியூக்கு தவிர வேற கார்ல நான் ஏறது இல்லைங்க. நான் ஒரு ஜென்டில்மேனுங்க. வீட்டுல நல்ல காரை வச்சுக்கிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்க ஏயா தலைகரிக்க ஓடி வந்தீங்க? இப்ப நீங்க கேக்குறப்பத்தான் கார்ல போயிருக்கலாம்னு எனக்கும் தோணுது. அப்ப என்னமோ ஒண்ணுமே தோணலிங்க. கால் கொண்டு போன பக்கம் ஓடினேன். நீங்க சுட்டதையும் பாக்கல, வெறும் துப்பாக்கி சத்தத்தை கேட்டு ராஜன் தான் இறந்துருப்பாருன்னு எப்படியா தீர்மானிச்சீங்க? இறந்து போனது அவங்க வீட்லயே வேற யாராவது இருக்கலாம்ல? வெறும் சத்தமா கூட இருக்கலாம். நான் சொன்னது தவறா? ராஜன் செத்து கிடந்ததை நீங்க கண்ணால பாத்தீங்களே? அதுதான் சின்னையா ஆச்சரியம். கண்ணாலையும் பார்க்காம கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு அவசரத்துல நீங்க கொடுத்த தகவல் கடைசியில உண்மையாயிடுச்சு. அதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க ரொம்ப நாளாவே ராஜனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வரும்னு எதிர்பார்த்திருக்கணும். அதுவும் தக்க காரணத்தோட எதிர்பார்த்திருக்கணும். அதனாலதான் குண்டு சத்தம் கேட்ட உடனே ராஜன் தான் கொல்லப்பட்டிருப்பாருன்னு தீர்மானிச்சுட்டீங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஆமாங்க, இப்படி ஏதாவது வரும்னு நான் நினைச்சது உண்டு. அப்படி சந்தேகம் வர காரணம் ஒரு நாள்? ஒரு நாள்னா எப்போ? ஒரு வாரத்துக்கு முந்திதான்யா. குளிக்கிறதுக்காக கிணத்து அடிக்கு போனேன். அப்போ ராஜன் வீட்டு கொல்லப்புறத்துல இருந்து உரத்த சத்தம் கேட்டது. அன்னைக்கு நான் பார்த்ததும் கேட்டதும் என்னால மறக்கவே முடியாது. பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு, வருஷம் நாலாகுது, நீ இன்னும் அதே பதிலத்தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு சேர வேண்டிய சொத்தை எப்பதான் பிரிச்சு கொடுக்க போற? அப்பா இருக்கிறப்போ பாகத்தை பிரிச்சிருக்கணும். நான் ஒரு முட்டா. சரி சரி, தொந்தரவு செய்யாது. தொந்தரவு? என் பாகத்தை கேட்டா உனக்கு தொந்தரவா? நான் படுற வேதனை உனக்கு என்ன தெரியும்? நீ ஒவ்வொரு தடவையும் வெளியே போயிட்டு திரும்புறப்போ கடத்தெருவே வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கு அர்ச்சனை பண்றேன். நான் சுயமா என் வீட்டுக்காரிக்கு ஒரு புடவை வாங்க முடியுமா? ஏதோ அண்ணி அன்போட கொடுக்கறது அவ உடுத்திக்க வேண்டியிருக்கு. சச்சே, சொத்தை வச்சுட்டு என் சம்சாரத்துக்கு முன்னால ஒரு கோழைய போல நான் தெரிய வேண்டியிருக்கு. நான் உன்ன கோழை மாதிரி தெரிய சொன்னேனா? என்ன கோழை ஆக்கினதே நீதானே. கோழைகளும் கவிஞர்களும் அப்படியே பறக்கிறாங்க, யாரும் அவங்களை அப்படி ஆக்கிறது இல்ல. போறோம் போறோம், என் மனசு கொதிக்குது. நீ ஆனா பொரளி பண்ற பட்டபி. சும்மா சத்தம் போடாது, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டு சிரிக்க போறாங்க. அக்கம் பக்கம் மட்டும் என்ன, என் நிலைமைய பார்த்து ஊரே சிரிக்குது. உளரா, நீ செலவுக்கு பணம் கேட்கறப்பெல்லாம் நான் எப்பாவது இல்லைன்னு சொல்லியிருக்கனா? இல்லைன்னு சொல்ல நீ யாரு? உங்ககிட்ட எதுக்கா பிச்சை காசு மாதிரி கேட்டு வாங்கணும்? என் பாகத்தை எங்கிட்ட கொடு. கொடுக்க மறுத்தால் அப்புறம் தெரிஞ்சுக்குவேன் நான் என்ன செய்வேன். பட்டாபி, பெண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு சும்மா கூத்தாடாத. உங்ககிட்ட சொத்தை கொடுத்தா ஒரே வருஷத்துல எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். நான் சொத்தை வளர்க்கிறேன் அழிக்கிறேன், அதை பத்தி உனக்கு என்ன? நீ அழிச்சா நான் இப்படி கவலைப்பட மாட்டேன். ஆனா உன் மாமனார் வீட்டாரா நான் சேர்ந்து உன்னை அந்த நிலைக்கு கொண்டு வர்றத நான் அனுமதிக்க மாட்டேன். ஆமா, என் உயிர் உள்ள வரைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் உயிர் உள்ள வரைக்கும் தானே? நீ என்ன சாஸ்வதமா? எப்படியாவது என் பாகத்தை நான் அடையல, நான் ஆண் பிள்ளை இல்ல. அண்ணா, நீ என்ன என்னமோ நினைச்சிருக்க, நிரம்ப பொறுத்தவனுடைய கோபம் நெருப்புங்கிறத மறக்காதே. என் காரியத்தை முடிக்கிறதுக்கு என் உயிரானாலும் சரி அல்லது உன் உயிரானாலும் சரி ஒரு கை பார்த்து